ஏன்னா இப்போ நாங்கள் கார்லலாம் வந்துட்டு இருக்கும்போது நான் அப்போ தான் குளிச்சிருப்பேன், நல்லா குளிச்சுட்டு காரில் உட்காந்து ஃபுல்லாக தவட்டும் போது அந்த ஏர் இருக்கும்ல, அந்த சன்லைட்டில் இருக்கிற ஏர்லாம் நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் டஸ்ட்டு தாங்க, நீங்கள் வந்துட்டு கவலைப்பட்டுக்கலாம் வேண்டாம். அன்லஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் இன் அ ஸ்மால் குவான்டிட்டி. அதே மாதிரி நம்ம சொரியும் போது நம்மளோட நெயில்ஸ்குள்ளே வந்துட்டு ஃபுல் ஃப்ளேக்ஸாக இருக்கும், குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும். அவ்வளோ அளவுக்கு வருதுன்னா யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் இட்டுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் நல்லா குளிக்கும் போதே வந்துட்டு கடைசியில் லைட்டாக சொரிஞ்சு பாருங்கள், ஆயில் செடிமெண்ட்ஸ் மாதிரியும் கொஞ்சம் வரும். இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஆயிலாக இருக்கும், அதை உருண்டை பிடிச்சி கீழே தூக்கி வீசுவோம்ல, அந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் ரென்சிங்கில், அதாவது இன்னுமே கழுவுறதுல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் பயப்பட்டுருக்கலாம், ஒன்றும் இல்லை. ஒருவேளை டேண்ட்ரஃபாக இருந்துச்சுன்னா ஹைஜீனாக மூணு நாளைக்கு ஒரு தடவை குளிங்க. அதே மீறி நம்ம டெய்லியுமே எனக்கு அந்த இது வருதுன்னா யூ ஹேவ் ட்ரை ஸ்கேல்ப்னு அர்த்தம். ட்ரை ஸ்கேல்ப்பை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள்.